ஜான்ஸ் காலேஜ் என்ன ஒரே நிகழ்த்து சொல்லும்போது நான் உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நான் இந்த கல்லூரி மாணவன் அல்ல, ஆனால் இந்த கல்லூரிக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பிணைப்பு, முன்ஜென்ம பகன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கூட இருக்க வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரண்டு வேளையும் இந்த பக்கம் தான் கடந்து போகிறேன். கடந்து போகும்போதும் என் நூல் ஒன்று, இது நம்ம காலேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு என் மனசில் பட்டதும் உண்டு. நடுவில் வேறு காலேஜில் இருக்குது, இருந்தாலும் கூட இது என்னுடைய கல்லூரி அப்படின்ற ஒரு உணர்வு, ஏதோ ஒரு பந்தம். அதே மாதிரி இந்த மேலே இந்த ஆடிட்டோரியம் வந்தோடனே இன்னும் ஒரு நெருக்கமான உணர்வு, பரிச்சயம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த காவலர் எழுத்து தேர்வு நடக்கும்போது இங்கே தான் அதிகபட்சம் விண்ணப்பதாரர் உட்காந்து தேர்வு எழுதுவாங்க. இங்கே இடம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம்தான், இந்த வாரம்தானே இங்கே அதிகபட்சமான மாணவர்கள் விண்ணப்பதாரர் உட்காந்து எழுதும்போது யூஸ்வலாக வந்து அடிஷனல் ஸ்பெண்ட்னால நீங்கள் இன்சார்ஜ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ஐ யூஸ் டு பி இன்சார்ஜ் ஆஃப் திஸ் ஹால். அதையும் தாண்டி இந்த டயசி பண்ணாலும் வேலையெல்லாம் முடிச்சப்பெல்லாம் மாணவ விண்ணப்பதாரெல்லாம் எழுதி முடி தேர்வாளர்லாம் எழுதி முடிச்சப்பறப்பில் அந்த மற்ற அனைத்து வேலைகளும் இந்த பேக் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்டேஜில் உட்காந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இந்த கல்லூரி, இந்த மன்றம் மற்றும் இந்த மேடை இதை நான் அந்நியமாக கருதவில்லை. ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு இட் கிரியேட்ஸ் அண்ட் அஃபினிட்டி அண்ட் அஃபெக்ஷன், இந்த ஒரு உணர்வு ஏற்படுத்துது. அடுத்ததாக இந்த கல்லூரி பள்ளி விழாக்கள்லாம் கூடும்போது நான் பெரும்பாலும் அதை அவாய்ட் பண்ணுற கிடையாது, முடிஞ்ச வரைக்கும். இப்போவும் கூட இப்போ எஸ்பி சார் கிரைம் மீட்டிங் போயிட்டுருக்குது, மை ப்ரெசன்ஸ் இஸ் வெரி மச் வாரண்டட் தார், பட் ஸ்டில் ஐ ரிக்வஸ்ட் மை எஸ்பி சார் ஒரு ஹாஃப் அன் அவர் போயிட்டு வந்துடுறேன் சார். மாணவர்லாம் வர்றாங்க, போய் பார்த்து பேசிட்டு வரணும். ஈஸர் எஸ் ஓகே போய்ட்டு வாங்க வேணும். ஸோ அது பாதியில் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன் நான், ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தோடு இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்காது, சரிங்களா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒரு கணாக்காலம், இந்த மாணவ பருவர்களே அந்த வேல்யூ இப்போ தெரியாது. ஒன்ஸ் வென் யூ கம் அவுட் ஆஃப் திஸ் பிரிமிசஸ் தென் யூ வில் ரியலைஸ், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அவர் இறையன் பையே சொல்லுவார், கல்லூரி மதிர்ச்சுவருக்குள் வாழ்க்கை கதகதப்பாத்தான்னு இருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இதை விட்டு வெளியேறி பிரச்சனை மகனில் விழுந்து துன்பங்கள் நின்னும் போதில் நம்மை கடித்து தின்னும் போது தான் அதில் வீரியம் தெரியும் பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கதகதப்பாக இருக்கும் இந்த பிரிமிசஸ். வெளியே போயிட்டோம்னா போன வேகத்தில் ஒரு ஆறு மாதம், மூணு மாதம், ஆறு மாதம் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கும். நம்ம படித்து வெளியே வந்த காலத்தில் இந்த இது கிடையாது, இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப வரிஞ்சி வரிஞ்சி தினமும் வாரத்துக்கு இரண்டு கடிதங்கள், சக தோழனுக்கு நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், ஒன்றுமில்லைன்னா கூட மாதம் எப்படி ஒரு நாலு கடிதம் போயிட்டுருக்கோம். அதன் பின்னால் கொஞ்சம் அந்த பிள்ளைங்க பார்க்கட்டுமே, அதன் பின்னால் மாதம் நாலு கடிதம், நாலு மாதத்துக்கு ஒரு கடிதமாச்சு. அப்புறம் வந்து இது எங்கடா இருக்குன்னு தேடுற சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ அப்போ வந்து நாம் தனித்து விடப்படுவோம். இப்போ நம்ம கூட இருக்கிறது கிறிஸ்டபரோ, ராமசாமியோ, முருகவேளோ கிடையாது. வாட் வி ஆர் ஹேவிங் ஓன்லி த மார்க் ஷீட். என்ன மார்க்கு நம்மகிட்ட மார்க் ஷீட் இருக்குதோ, என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதோ, அது மட்டும்தான் நம்மளை யாருன்னு ப்ரூவ் பண்ணும். அதுக்காக வந்து ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி எ புக் வர்ம். நீ புத்தகத்தை மட்டும் படி, நம்பர் ஒன்னாக கிளாஸ் நம்பர் ஒன்னாவா, அது எல்லோரும் சாத்தியம் கிடையாது. லிவ் த லைஃப், வாழ்க்கையை வாழும்போது மனிதத்தை வளர்த்து கொள்ளுங்கள். என் அப்பா வந்து ஒரு பால் பண்ணையில் ஒரு பால் இழக்கும் சிப்பந்தி, சரியா? இங்கே யாருமே நான் நினைக்கிறேன் யாருமே மிட்டா மிராஸ் ஃபேமிலி யாரும் வரல நினைக்கிறேன் சார். 40 ஏக்கரா தோட்டம் இருக்குது, பண்ணையம் இருக்குது, அதனால் நான் படித்து தான் தீரணும் அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? யாருமே கிடையாது. எல்லாருமே அடித்தட்டு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் இல்லையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வியை சிந்தி உங்கள் பெற்றவங்க இங்கே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க, யோசித்து பாருங்கள் இவ்வளோ கடினமான உழைப்பு. அது அப்பா என்ன எங்கேயோ ஒரு தோலில் மம்பட்டியை போட்டு மண் வெட்டிகிட்டு இருப்பார், இல்லை ஒரு கூலித்தாளியில் மூட்டை தூக்கிக்கிட்டு இருப்பார். ஏதோ ஒரு வேலை ஃபேனுக்கு கீழே உட்காந்து வேலை செய்யறவங்க 10% 20% இருப்பாங்க, மீதி எல்லாருமே காலையிலேருந்து பையன் சாப்பிட்டானா சரி சீக்கிரமா நான் காலேஜுக்கு அனுப்பிச்சு ஓடுற பக்கம் தான் நிறைய பேர். அம்மா ஐயா ஐயோ அப்பா அனுப்பிச்சு வச்சு பையனுக்கு கல்லூரிக்கு அடியானுமே
அப்படின்னு சொல்லி அவசரம் அவசரம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளை சட்டையே பண்ண மாட்டோம். எத்தனை நாட்கள் தட்டில் வச்ச தோரை தட்டி விட்டு வந்திருக்கோம், உண்மையா இல்லையா? அம்மா வந்து பிள்ளை சாப்பிடாமல் பள்ளிக்கூடம் போயிடக்கூடாது, கல்லூரிக்கு போயிடக்கூடாதுன்ற அவசரமாக சமைச்சி வச்ச சாப்பாட்டை அலட்சியமாக தூக்கி எறிஞ்சிட்டு நீயும் சோறாச்சு அப்படி தட்டி விட்டு வந்திருக்காமே இல்லையா? டே கண்ணு சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சொல்ல சொல்ல போயிட்டே இருந்திருக்கோம். இது ஒவ்வொரு வாழ்வு ஒவ்வொரு வாழ்வும் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வு. நான் சொன்னேன் அது ஒரு நடுத்தர குடும்பம், அது எங்களது பெருசால் ஒன்று வருமானம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி தான் படித்தோம். ஆரம்பத்தில் ஒரு நகராட்சி நடுநிலை பள்ளி தான், அதில் படித்துட்டு அடுத்து ஒரு 9வது 10வது 11வது வரும்பொழுது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி, இதே மாதிரி தான். பின்னாலேருந்து வாசல் வரும், இங்கே வாத்தியார் நிற்பார், இந்த பக்கம் மாணவிகள் இருப்பாங்க, இந்த பக்கம் மாணவர்கள் இருப்பாங்க. நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன், ஸோ வழக்கம்போல் நல்லா படிக்கிறப்ப எங்கே உட்காருவான், எங்கே உட்காருவான், முன்பஞ்சில் தான் இல்லையா, முன்பஞ்சில் தான் உட்காரணும். அது ஒரு கட்டுப்பாடு இந்த பள்ளி கண்டிப்பாக வந்து சட்டையை வந்து கால் சட்டைக்குள்ளே விட்டுட்டு தான் பள்ளியிடம் போனோம். வெள்ளைச்சட்டை காக்கி டவுசரு, அந்த பாலா போன டவுசர் வந்து எங்கேயுமே கிளியாது, முன்னாடி கிளியாது, சைடில் கிளியாது, கீழே கிளியாது, எங்கே கிளியும் கரெக்டாக பின்னாடி தான் கிளியும், சரியா? இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுறான்னு கேட்டால், தெரு வழியாக போகிற அந்த தையல் தொழிலாளர் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு கொஞ்சம் தச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாலாப்பன தையல் தொழிலாளி அந்த படுபாவிக்கு காக்கி துணிக்கு உள்ளே ஒரு காக்கி துணி கொடுக்கணும், ஒட்டு போடணும் அப்படி கூட தோணாது. பச்சை கலர் கொடுப்பாரு, ப்ளூ கலர் கொடுப்பாரு. அதாவது இந்த 14 வயது 13 வயது 14 வயது 9வது படிக்கும்போது அவ்வளோதானே, அந்த ஆண் பெண் அந்த பால் உணர்வு அந்த மிளிர்கிற அந்த எழுதுகிற நேரம் அது பொம்பளை பிள்ளைலாம் நம்ம பார்க்கணும்னு. ஸோ ஃபேஷன் பீரியடு மாதிரி பச்சை கலர், இது நல்ல ஞாபகம் இருக்குது, பச்சை கலர் ஒட்டு போட்ட துணி டவுசரை போட்டுக்கிட்டு அதை கடந்து 4 வருஷத்துக்கு பிள்ளைகள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பசங்க உட்காந்துருப்பாங்க. அதை கடந்து வரும்போது பல கட்டங்களில் என்ன பண்ணுறது கூடி குறியிருக்கேன், எப்படி எப்படினாலும் பையன் வந்து இப்படி தான் தூக்கி போட்டு போனேன். பெரிய இந்த மாதிரி ஒரு வடிதான் அந்த தபால் பையன் கிடையாது, பின்னாடி மறைக்கிற அளவுக்கு இப்படி தோல் இப்படி போட்டு தான் போனோம். நீங்கள் அதை மறைக்கவே முடியாது. இந்த பக்கம் உட்கார ஒவ்வொரு பெண் பிள்ளையும் நம்மளுடைய பின்புறத்தை பார்த்து தான் ஆக வேண்டும். ரொம்ப மாதிரி என்ன சொல்கிறது, டீக்ரேட் கிடையாது, கொஞ்சம் மாதிரி அவமானமாக இருக்கும். எப்படியாவது இந்த தாண்டி போயிட்டால் போதுமே அப்படின்ட்டு முன்னாடி போய் உட்கார முடியாது. பிள்ளைங்க வர முன்னாடி போய் அதுவும் இல்லை, என்ன அந்த ப்ரேயர் முடிஞ்சு வரிசையாக தான் போயான வகுப்புக்கு. ஸோ எந்த ஒரு கட்டத்துலேயும் நீங்கள் அந்த ஒரு சம்பவத்தை வந்து தவிர்க்க இயலாது. அந்த ஒரு கஷ்டமான காலகட்டம் படித்தோம் வந்தோம். கல்லூரிக்குள் நுழையும் போது இந்த என்சிசி யூனிஃபார்ம்னு எனக்கு அல்லாதி பிரியம் உண்டு. அது இந்த இது வைக்கிறீங்க இல்லையா, அண்ணா ப்ரௌச்சா, இந்த கோழி இறகு ஹெர்கல்ஸா, இது போட்டு தப்பி போகணும்னு ரொம்ப ஆசை. எப்படியாவது வந்து என்சிசி மாணவனா என்ன அப்படின்ட்டு கல்லூரி சேர்ந்து 1 வாரம் 10 நாள் 15 நாள் இந்த தேர்வு நடக்குது. அப்போ பார்த்து பாலா போன காய்ச்சல் வந்து சொலஞ்சிருச்சு, 3 நாள் பள்ளியிடம் போக முடியல, கல்லூரிக்கு போக முடியல, 4வது நாள் போகும்போது அது என்சிசியில் செலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. நானும் அந்த என்சிசி பொறுப்பாளர் ஆசிரியரை பார்த்து மல்லு கட்டி பார்த்தேன், எப்படியாவது உள்ள நுழைஞ்சுன்னு சொல்லிட்டேன். அப்போ ரொம்ப லீனாக இருப்போமா, நான் பார்த்துட்டு வரணும்னு யுவர் அன்ஃபிட் அப்படின்ட்டார். கொஞ்சமாக தெம்பா நிற்கணுமா, திரும்பி நிற்கணும்ல, நீ என்ன அது சவலை பிள்ளை மாதிரி இருக்கா அப்படின்ட்டாரு. இல்லை சார் நான் இது பட் அப்போ இருந்து எனக்கு இந்த யூனிஃபார்மில் ஒரு ஈர்ப்பு, எப்படியாவது போட்டான்னு சொல்லிட்டு. தேர் ஐ டிசர்வ்ட், ஐ ஷுட் பிகேம் அ போலீஸ் ஆஃபீஸர், ஐ வாண்டட் டு பிகேம் அ போலீஸ் ஆஃபீஸர், ஐ பிகேம் அ போலீஸ் ஆஃபீஸர். அருமையான ஒரு குரல் உண்டு, எண்ணிய எண்ணியாங்கு எய்து போய் எண்ணியர் திண்ணியராக பிரியினின்று, எவன் ஒருவன் தான் எண்ணிய எண்ணத்தில் தின்னமனையோடு இருப்பானோ
அவனை வந்து அவன் எண்ணிய மாதிரியே உருமாறுவான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உண்டு. எனக்கு தெரியும், நல்லா தெரியும், ஒவ்வொரு மனசுலேயும் போலீஸ் அதிகாரி அவனு சொல்ல ஆசை எல்லோரும் மனசுலேயும் உண்டு. ஆனால் எல்லாருக்கும் போலீஸ் பிடிக்காது. போலீஸ் பிடிக்குன்னு சொல்ல யாருக்கு கூப்பிடலாம், சார் எனக்கு போலீஸ் பிடிக்கும் சார் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா எவ்ரிபடி ஷன் த போலீஸ். போலீஸை விறக்குத்தான் செய்வாங்க, சரியா? போலீஸா விறகுதான் என்ன வந்து நின்னாலும் ஆக முடியலை. இவன் அதிகாரம் பண்ணுறான், ஹெல்மெட் போட்டு போனால் போட்டு போடாமல் போனால் ஏண்டா போகலன்னு கேட்குறான். மூணு பேர் வண்டியாக ஃப்ரீயாக போனால் போட மாட்டேன்றான். ஒன்று வேலை போனால் எதுனாலும் வந்து போலீஸ்காரர் நின்னார்னா அவரை வந்து இவர் எப்படியாவது கிராஸ் பண்ணி போயிட்டா போதும், அந்த இடம் அந்த எண்ணம் வருமாறாதா. இந்த காவலரை வந்து என்ன கேட்பானு தெரியாது, எதுக்கு நிறுத்துவான் தெரியாது, நிறுத்தி நிற்காமல் போக முடியாது, துரத்துவாங்க, சரியா? அதனால் இந்த இடத்த விட்டு எப்படி பாஸ் பண்ணிட்டு போயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் மாலை நேரத்தில் பகல் நேரத்தில் போகணும். அன் டைமில் சினிமா செகண்ட் சினிமா செகண்ட் ஷோ சினிமா பார்த்து தான் ஐயா போய்ட்றான் சார், சினிமா போய்ட்றேன், டிக்கெட் எடுத்து காட்டு, டிக்கெட் இல்லை போய் சொல்லாதா, இப்படி அடிச்சுட்டு வரோம். இந்த உணர்வுனால ஒவ்வொருத்த அனைவருக்குமே போலீஸ் வந்து பிடிக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் அனைவருமே நடுத்தர அடித்தட்டவர்களுக்கு எழுந்து வந்தவர்கள் தான். நம்மை பெற்றோர்கள் நினச்சி பாருங்கள், நம்மளை விட நல்லா படித்தவனும் ரோட்டில் நினைக்கிறான், உன்னை விட மார்க் கம்மியாக வாங்கியிருப்பான், அவனுக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கான். ஆனால் நம்ம அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த ஒரு மன்றத்தில் ஒரு அங்கமாக ஒரு உறுப்பினராக உட்கார வைக்க நம் பெற்றோர்கள் பணும் பாடு எவ்வளவு தெரியுமா? இந்த ஒரு இது பார்த்தேன், அந்த இவர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, வாட் இஸ் தட், இந்த நீயா நானா பார்த்தீங்களா இல்லையா, குழந்தைங்களாம் பெண் குழந்தைங்களாம் 50 சேரி 50 செடின்னு ஒரு பிள்ளை கேட்குறாள், ஹெலிகாப்டரில் வந்து இறங்கணுன்றா கல்யாணம் பண்ணுறதுக்கு, ஏண்டி என் பிள்ளை கடங்காராக்கணுமா அப்படின்னா நீ என்னமா பண்ணிட்டு போய் எனக்கு அந்த வீட்டை எழுதி கொடுத்துட்றான். மனசாட்சியே இல்லை, இப்போ எப்படி சாத்தியம் அது? ஆனால் வீட்டு வேலை செய்ய மாட்டேன். இதெல்லாம் உண்மை தான். இந்த வர்ற பிள்ளைங்க வந்து அப்படித்தான் வருகிறார்கள். நினச்சி பாருங்கள், அந்த அம்மா தான் சாப்பிட்டு சாப்பிடாமல் குழந்தைகளுக்கு குருவி சேர்த்தது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு, ஈவன் மை ஒய்ஃப் இஸ் டூயிங் நவடேஸ். என்னுடைய பையன் லயோலா காலேஜில் ஸ்டூடெண்ட்டு இந்த வருஷம் முடித்து வெளியே வந்திருக்கான். ஆனால் வந்து அதாவது இன்டைரக்டாக ஃபோர்ஸ் வரும், அவர் நம்மகிட்ட நேராக கேட்க மாட்டார், அங்கே போகும், அங்கேருந்து இங்கே தாக்குதல் வரும். ஏமா போன வாரம்தான் நம்ம 10,000 ரூபா அனுப்பிச்சேன், அம்மா அவன் சென்னையில் இருக்கான், சென்னையில் இருக்கான், சரி அதுக்கு சென்னையிலேருந்து எவ்வளோ செலவாகும், ஷீ வில் ஜஸ்டிஃபை. அதே மாதிரி தான் ஒவ்வொரு தாய்மாரும் தன்னுடைய மானுக்காக வழிந்து கட்டி கொண்டு தன்னுடைய கணவரிடத்தில் மல்லு கட்டியோ மன்றாடியோ சண்டை போட்டோ ஏதோ உருவத்தில் அவனுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறாங்க. ஆனால் அந்த பெற்றோர்கள் நம் நம்பிக்கையுடையவர்களாக நன்றி உடற்கம்மன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. வழக்கமாக சொல்கிறது உண்டு, இப்போ வென் வீவர் லைக் யூ எங்கள் காலத்துலலாம் அப்படின்னு தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, அதே டைலாக தான் திரும்பி சொல்ல வேண்டியது. அந்த மொராலிட்டி அந்த ஹியூமன் வேல்யூஸ் குறைஞ்சிட்டு வருதா அப்படின்னா எனக்கு அந்த சந்தேகம் இல்லைல்ல, அப்படிலாம் இல்லை சரியாக தருங்கனால சொல்ல இயலவில்லை. பல சந்தர்ப்பங்களில் பார்க்குறோம், அடிபட்டு துடிக்கும்போது அட கடவுளை ஐயோ அப்படின்னு தூக்கி விடுறத விட மனசாட்சி இல்லாமல் நீங்கள் ரொம்ப ரொம்ப இடத்துல பார்த்துருப்பீங்க, வீடுகளை தான் செல்ஃபோனில் படம் தான் பிடிச்சிட்ருக்கான், கைத்தாங்கலை தூக்கி விட யாரும் முன்வர தயாராக இல்லை. அது அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நமக்கு ஒரு சந்தேகம் வருது, உண்மைதானோ அப்படின்ற மாதிரி. ஏன்யா நீ கேட்க மாட்டியா? ஒரு காவலர் 2 பேரோட மல்லு கட்டுறாரு, ரவுடி ஃபெலோஸ் ஒரே ஒரு காவலர் தான், தனிப்பட்ட முறையில் சுற்றி கூட்டம் போட்டு வேடி பார்க்குறான். நோபடி இஸ் ப்ரிப்பேர்ட் டு ஹெல்ப் த போலீஸ், பட் அவர் யூஆர் ஏபிள் டு மேனேஜ். அது வேறு விஷயம், போலீஸ் இல்லையா சமாளித்து 2 பேரும் தூக்கியாச்சு. ஆனால் 100 பேர் இருக்கிறான், யாருமே முன் காவல்துறைக்கு சமுதாய சமூக விரோதி, ஈஸ் இன்டல்ஜிங் ஆல் த வேர் ஈஸ் இன்டல்ஜிங் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அரெஸ்டிங் த இன்னசென்ட் காமன் புவர் பப்ளிக். அவனை வந்து ஒரு காவலர் தன் கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கும் போது அதை சுற்றி நிற்கும் 100,000 நபர்களும் அதை மேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க, யாரும் வந்து அவனை கைது செய்ய அவனை போலீஸ் கட்டுக்குள் கொன்ற
காவல்துறைக்கு உதவி உதவ முன்வர தயாராக இல்லை. இது வருந்தத்தக்க சமாச்சாரமும் இல்லையா? அப்போ நான் சொன்ன சரி தானே, போலீஸ் அடி வாங்குதுன்னு பார்க்குறான் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. சினிமா பார்த்தீங்கன்னா, தியேட்டரில் போனீங்கன்னா, அவர் ஹீரோ வந்து உள்ளே போது அடித்து துவம்சம் பண்ணார் காவல் நிலையத்தை. சைலண்ட்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ விசில் பறக்குதுன்னு. கைத்தட்டல் நிறையா கிடைக்க, விசில் நிறையா பறக்கும். ஏன்னா இவன் ஃபீல் பண்ணுறான் என்னால் முடியலை அட்ரா அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படி அல்ல, நான் சொல்வது உண்டு. 24 மணி நேரம் இன்று காலை 6 மணிலிருந்து நாளை காலை 6 மணி வரை அனைத்து காவலர்களுக்கும் விடுமுறை, காவல்துறை இயங்காது அப்படி ஒரே ஒரு சர்க்கிள் விட்டுருவோம், ஒரு நியூஸ் கொடுத்துருவோம் பேப்பரில். ஓகேயா? கேட்டுக்கொள்ளலாமா? சரி சொல்லுங்கள். ஓகேயா? ரொம்பலாம் வேண்டியதில்லை. காவல்துறைக்கு வந்து நிறைய பேர் ஈவன் ஹைகோர்ட்டோட சொல்லிகிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸு டெவலப் ஆகிட்டுருக்குது, அதனால தான் வந்து காவலர்களை வந்து ஒரு மாதிரி எக்ஸஸ்ஸாக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து போதிய ஓய்வு இல்லை. உண்மை கிடையாது. பட் அவ்வளோ விதிலையும் நம்ம மல்லுக்கட்டி ஜெயிக்க வேண்டியிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. நான் என்ன சொல்கிறீங்களோ, போலீஸ் வாங்கணும்னு கூப்பிடல. பட் அதையும் தாண்டி ஜெயிக்கிற ஒரு மன வலிமை இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொருவரும் தெரிவித்து கொள்ள வேண்டும். இது வந்து தேசிய மாணவர் படைன்றது வந்து உண்மையிலேயே ஒரு கண்ணியமான ஒரு பொறுப்பான ஒரு இயக்கம். மாணவர்கள் மத்தியில் தேசப்பற்றை வளர்க்க வேண்டும், சுய கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும், சுய ஒழுக்கத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொருவருமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப் பண்ணிக்குவீங்க, அது மட்டும் நான் நிச்சயமாக சொல்ல முடியும். யூ டோன்ட் பிலீவ், எவ்வளோ தளர்ந்திருந்தாலும் ஒரு டயர்டாக வருவோம், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யூனிஃபார்ம் எடுத்து மாட்டினோம்னா பல சந்தர்ப்பங்கள் ஃபீல் பண்ணி இந்த வேகம், இந்த இது எந்த இந்த ஸ்பிரிட் எப்படி எனக்கு வருதுன்னே தெரியாது. ரொம்ப டயர்டாக இருப்போம், ஆனால் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி வரத்தில் பிரச்சனை ஆனதுன்னு இந்த யூனிஃபார்ம் எடுத்து போடும் பொழுது இங்கேருந்து அந்த எலக்ட்ரிக் ஷாக் உள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு உணர்வு அந்த தேசிய மாணவர் படை அந்த யூனிஃபார்ம் போடும்போது ரொம்ப மிடுக்கான யூனிஃபார்ம் தான். ரெண்டு பேர் டிகேம் ஏடிகேம் கூட்டு வந்தாங்க, அவங்க நடையே வந்து ரொம்ப தெம்பாத்தான். அந்த மாதிரி ஒரு உணர்வோடு இருக்கீங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப் பண்ணிக்கணும், நல்லா படித்து பெற்றவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு உங்களால் முடிஞ்ச சேவை. ஒவ்வொருத்தரும் வந்து நான் என்ன சார் செய்ய முடியும், எவ்ரிபடி ஹஸ் டு கான்ட்ரிபியூட், சின்ன சின்ன பங்களிப்பு சொல்லுவாங்களே சிறுதளி பெருவிழம்னு, அது மாதிரி இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சமூக ஐ எம் லிவிங் இன் சொசைட்டி, நம்ம அதை விட்டு வெளியே போக முடியாது. ஸோ நம்முடைய சமூக பங்களிப்பு ஏதோ ஒரு விதத்தில் இருக்கணும். அது செய்யுங்க. இந்த உங்களை ஆளாக்கி கொண்டிருக்கும் இந்த கல்லூரிக்கு நற்பரை பெற்று கொடுக்கணும். இந்த சொன்ன மகாராஜன் வந்து முன்னாடி நின்று எல்லாத்தையும் லெட் இட் பி ஸ்மால் நம்பர்ஸ் டசன்ட் மேட்டர், பட் அந்த 10 பேர் இருந்தால் விட போதும், அதோடய இம்பேக்ட் அங்கே இருக்கணும், தாக்கம் இருக்கணும், அதான் நோக்கம். ஸோ இந்த அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும், முதல்வர் துணை முதல்வர் மற்றும் பேராசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நம்ம என்சிசி அதிகாரி அவர்களுக்கும், இதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்த முன்னாள் என்சிசி மாணவர் இராணுவ படை வீரர் திரு மகாராஜா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இதயத்திலிருந்து இதயத்தின் அடித்தளத்தில் நன்றி பட்டு விரைவில் நன்றி, வணக்கம்.